காவேரி, நீ வேணும்னா மேனகையா இருக்கலாம், நான் விசுவம் திருடல. என்னதான் ஒட்டினாலும் ஒரசனாலும் ஒண்ணு நடக்க போறதில்ல. கரப்பார் கரைச்சா கல்லும் கரையும். நான் நெருப்பு, நான் பஞ்சு. மச்சான், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இனிமே நீ மார்கால் மார்கை வாங்குற முரட்டு குணத்தை அடியோட விட்டுணும். நீ மனுஷனா மாறணும். எனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அடி மச்சான், அடி. இந்த அடி நீ மனுஷனா மாறத்துக்கு முதல் படி. நான் உன்ன மனுஷனா மாத்துறது அந்த சிவசங்கரனுக்கு தெரிஞ்சா என் சாவுக்கு நாள் குடிச்சிருவான். அந்த சாவை உன்னால தடுக்க முடியாது. காவேரி பெரிய மருது மனச மாத்தி மனுஷனாக்க போறாளா? பொம்பளை நினைச்சா எதையும் சாதிச்சிருவா. காவேரி கரைச்சதாலதான் 5 ஏக்கர் விஷயத்த ஆற போட்டானா? எறும்பூர இரும்பும் தெய்யும் பாங்க, எறும்ப நசிக்கிற வேண்டியதுதான். வர ஐயனார் கோயில் திருவிழாதான் காவேரிக்கு கடைசி நாள். காவேரி, 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 என் முடிவு அப்பவே சொல்லிட்டேன்ல, ஏன் பாண்டியா என் பின்னால சுத்திட்டு இருக்கேன்? அது இல்ல காவேரி, வர ஐயனார் கோயில் திருவிழால சிவசங்கரம் கதையை முடிக்க போறானா? இந்த 18 மட்டும் விட்டு ஓடிலாமா? எனக்கு எது நடந்தாலும் அது இந்த 18 பட்டியில தான் நடக்கணும். காவேரி, காவேரி, உனக்கு வயசு இருக்கு, எனக்கு மனசு இருக்கு, வா இந்த ஊரை விட்டே போயிடலாம். வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே. அந்த அற்ப சுகத்துக்காக நான் ஆசைப்படல. நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேனோ அது இனிமேதான் நடக்க போது. பாண்டியா, உன் உயிரை நீ காப்பாத்துக்க, நீங்க இருந்து போயிடு. காவேரி, நான் சொல்றது ஒரு நல்ல நோக்கத்துக்காக. இனி எது நடந்தாலும் அதை ஏத்துக்க என் மனசு தயாராயிடுச்சு. அந்த சிவசங்கர என் சாவுக்கு நாள் குறிச்சிட்டான், என் உயிரை எடுக்க போறானா? அவன் எனக்கு உயிர் கொடுத்தவன், அவனை பத்தி தப்பா பேசாத. இல்ல மச்சான், நீ நல்லவேன்னு நம்பிட்டு இருக்கியே, அவனுடைய மறுபக்கம் உனக்கு தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த 18 பட்டியல பிறந்தவன் நீ. எங்க இருந்தோ வந்தவன் அந்த சண்டாள சிவசங்கரன். உனக்கு புத்தி சொன்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுகிட்டு உன்னை பாராட்டி உனக்கு காரோட்டி அவனை பகச்சவனே உன்ன வச்சே கைய கால வெட்ட வச்சான். உனக்கு சோறு போட்டு இந்த 18 பட்டிய கூற போட்டு தா பேருக்கு எழுத வச்சுக்கிட்டான். அவன் செஞ்ச கொடுமை கொஞ்சமா நஞ்சுமா? இங்க பாரு மச்சான், ஓ பலத்தை வச்சுக்கிட்டு அந்த பள்ளிக்கூடத்தையே சாராய் கடையாக்கிட்டானே. ஏன் எங்க விவசாயம் அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சிவசங்கரனுக்காக நீ அருவாளை காட்டி மழையை மூடல? அந்த சிவசங்கரன் நிறுத்தின ஆளு எம்எல்ஏவா ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ என்ன செஞ்ச? எதிர்த்து நின்ன ஆள மனு கொடுக்க விடாம கலாட்டம் பண்ணி விரட்டி விட்ட. இதுக்கு மேலயும் உனக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு மச்சான். வயசு பொண்ணுங்களுக்கு நாள் குறிச்சு கடுத்துக்கிட்டு வந்து கெடுத்து கொண்டுடுவான். அப்படி செத்தவங்கள என் அக்கா பார்வதியும் ஒருத்தி மச்சான். உன்ன போலீஸ் பிடிச்சிட்டு போதுன்னு தெரிஞ்சு அக்கா பதறி போய் உன்னை பார்க்க ஓடி வந்துச்சு. அவ ஆளுங்க அக்கா வெளுத்துட்டு போய் சிவசங்கர கெடுத்து கொண்டுட்டான். இந்த 18 பட்டியல இருக்கிற மண்ணு மட்டும் இல்ல, பொண்ணுங்களையும் அபகரிச்சுட்டு இருக்கான். இப்ப எனக்கு குறி வச்சுட்டான். வர ஐயனார் கோயில் திருவிழாவில என்ன தீட்டு கட்டுறதா முடிவு பண்ணிட்டான். எது எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். முடியாது, அவன் மூல பலத்துக்கு முன்னால உன் முரட்டு பலம் தோத்து போயிடும். வெறியோட போது பாரு. தசை மாறி போனவன் தசை திரும்பின மாதிரி தெரியுது. கொஞ்சம் இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க கர்ண மகாபிரபு, வாங்க. செஞ்சோற்று கர்ண தீக்க இந்த துரியோதனனை பார்க்க வந்திருக்கீங்களா? நீ வேணா துரியோதனா இருக்கலாம், துரோகியா இருக்கலாம், இனிமே உனக்கு எனக்கும்
ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. இனி உன் வேஷம் கலைஞ்சிருச்சு, உன் சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? என்ன பகடக்காய உருட்டி என்னென்ன விஸ்வரூபம் நீ எடுத்த? இனி உன் ஜம்ப பலிக்காது, சாஞ்சாப்பு செல்ல. காவேரியோட அக்கா பார்வதியை கெடுத்து கொண்டிருக்க, என்ன மனுஷனா மாத்த நினைச்சானு காவேரிய கொலை செஞ்சிருக்க. டே சிவசங்கரா, இனிமே 18 பட்டி பொண்ணுங்க மானத்துக்கு பங்கம் வந்தா அங்க நான் தான் உனக்கு எமனா வந்து நிப்பேன். டே சிவசங்கரா, உன் படைய வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், வகுந்துரு வகுந்து. டே, ஏழைங்க கிட்ட இருந்து அபகரிச்ச நிலத்தை அவங்களுக்கு என்ன திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கணுமா? என்னடா சொல்ற? டேய் பெரிய மருது, நான் என்ன முட்டை பயலா? கரண்ட பாலு மடிக்குள்ள மறுபடியும் போகாதுடா. கருவாடு மீனாகி ஒரு நாளும் கடலுக்குள்ள குதிக்காதுடா. எங்கிட்ட வந்ததெல்லாம் ஒன் வே டிராபிக் டா, ஒன் வே. என்னடா பெரிய மருது, சமாதானம் சமதர்மம்னு பேசுற, 1000 எலிகளை தின்ன பூனை புனித யாத்திரை போச்சான், படா வெட்டி பயல. நிறுத்துடா, நீயா நிலத்தை கொடுக்கலனா நானே எடுத்து கொடுக்க வேண்டி வரும். அப்ப உன் உயிரை எடுத்துட வேண்டியதுதான். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஏழைங்க நிலத்தை வாங்கி கொடுத்துருந்தா சாவேன். இங்க பாரு, இனிமே எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த பெரிய மருது கட்டாயம் வந்து நிப்பான். ஓஹோ, அப்ப நீ சாகர நேரம் நெருங்கிடுச்சு. ஏய், அவனுக்கு இங்கே சமாதி கட்டுங்கடா. ஏழை மக்களுடைய நிலத்தை நீ பறிச்சப்போ உன் கண்ணு மட்டும்தான் செவந்தது. அதை திருப்பி கேட்டப்போ உன் உடம்பு பூரா செவந்து போச்சு. பாத்தியா, ரத்த சிந்தனாதா நல்லது செய்ய முடியும்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு மாறினது 18 பட்டி மக்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உன்னாலதான் ஏழை மக்கள்லாம் சந்தோஷமா இருக்க போறாங்க. தம்பி, தூக்கத்துக்கு மருந்து கொடுத்துருக்கப்பா, நல்லா தூங்குவ, வலி தெரியாது. வரட்டுமா? அதுக்குள்ள எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? இந்த ஊர் எல்லை தாண்டவர்களான புளிச்சாகணும். கமான், குயிக். என்னது, நான் தலைமுறை வார்க்கணுமா? என்ன சொல்றீங்க? வெளிச்சத்தை அப்படி சிவசங்கர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பழிப்பாங்களும் மேல போட்டாலும் உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். நாங்க விரும்பின பெரிய மருதானி ஆனதுக்கு அப்புறம் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. எங்களுக்கு இஷ்டம் இல்ல மாப்ள. என்ன மாப்ள அப்படி பாக்குற? உன்ன போய் நான் மாப்ள மருதே, காட்லி மேட்லி அலையிற இருக்கு, இது வசதியா இருக்கு, வச்சுக்கப்பா. வேண்டாம் சொல்லாதப்பா, வாங்கிக்கிறா சார், வாங்கிக்கங்க. இனிமே எவனாவது 18 பட்டிலையும் சுத்து விட்டார தெரியும், சாராயம் காய்ச்சினாலும் சரி குடிச்சாலும் சரி வெட்டி புடிவ வெட்டி போங்கடா. இனிமே இங்க பள்ளிக்கூடம் நடக்கணும். பெரிய மரு தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும். அண்ணே, உழுத குழிய கூட வீட்டுல கொண்டு கொடுக்காம பாழா போன சாராயத்தை குடிச்சிட்டு பொண்டு பிள்ளை எல்லாம் பட்டினி போடுறாங்கண்ணே. தம்பி, அந்த பாழா போன சாராயத்தை நீ ஒழிச்சினா அத நம்ம ஊரு பொண்ணுகளுக்கு போற தாலி பிச்சப்பா. அண்ணே, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்கள செருப்பால அடிக்கணும். கள்ளச்சாராயம் குடிக்கிறவன பிஞ்ச செருப்பாலே அடிக்கணும். இனிமே ஏழைங்க வயிறு எறிய நான் விட மாட்டேன். எங்க வயத்த எரிச்சிருன்னா சொன்னா இப்ப ஏன் வயிறு எரியுதுரா? அதுல வர வருமானம் போச்சு, என் மானமும் போச்சுடா. அந்த நடுத்தரு வடக்கு தெரு மேல தெரு குடிசவாசிங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்.
அந்த குடிசவாசிங்கதான் அவனுக்கு விசுவாசிங்களா? பெரிய மருது பாப்பா, நம்ம ஊர்ல வீடெல்லாம் எரிச்சிட்டாங்க. கேள்விப்பட்டேன். புதுசா வீடுகளை கட்டி கொடுக்க செங்கல் சிமெண்ட் வேணும். இது உங்கட வெளியில 5,000 சரக்கு அன்லோட் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு, அதை அப்படியே எடுத்துட்டு போ. பணம் கொடிய சீக்கிரம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பணமா பெருசு, எடுத்துட்டு பாப்பா. அநியாயம் அழியும் இங்கு தடையே, நியாயம் நிலைத்த தர்மம் செழிக்க எழுந்து வருது ஒரு படையே. அநியாயம் தொலைக்க நேர்மை நிலைக்க நொறுங்கி அழியும் இங்கு தடையே. ஏழை நாங்கள் கோழை அல்ல, நாளை வாழ்வு பெரும் மூலை அல்ல, எங்கள் வாழ்வு எங்கள் கையில், எங்கள் வளம் எங்கள் கையில், எழுந்து எழுந்து முன்னேறுவோம், எழுந்து எழுந்து முன்னேறுவோம். தீ பிடிக்காத வீடு கட்டி கொடுத்த பெரிய மருது நல்லா இருக்கு. பெரிய மருந்து பற்றி எங்க போயிருக்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, என் குழந்தை வேணாலும் மிதிங்க ஐயா, ஏழைங்களை வாழ வைக்கிறேன். எங்க தெய்வம் பெரிய மருந்து போட்டோ மட்டும் மிதிக்காதீங்க ஐயா. ஹீரோ வர்ஷம் மக்கள் செல்வாக்கு இருக்கிற இவனை எப்படி பிடிக்கிறது? இல்லாதவங்களுக்கு குடுக்கற உன் குணத்துக்கும் ஏழைகளுக்கு உதவுற உன் மனசுக்கும் ஒரு தீங்கு வராதியா? பவராசனா இருப்ப, தீர்க்காயசா இருப்ப. என்ன சார், போலீஸ் பட்டாளத்தோட எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பெரிய மருத தேடித்தான். அது சரிதான். காணாம போன யானைய பானைக்குள்ள தேடுறீங்களா? யானைய காட்டுக்குள்ளதான் தேடணும். காட்டுக்குள்ளயா? பொன்னி என்ன சொல்லிட்டு வந்த? அவன் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடிட்டு வர. இவங்க யார் தெரியுமா? குற்றவாளி சொன்னான்னு சொல்லிட்டு நிரபராதியா தேடுறவங்க. பெரிய மருந்து புடிச்சு குடுக்கறதால உனக்கு என்னமா லாபம்? எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஆனா எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும். அதான் இந்த பொன்னி. டேய் பசங்களா, இங்க வாங்க. என்னங்க? கொய்யா பழம் சாப்பிடுறியா? வேண்டாங்க. வாங்க வாங்க. சாப்பிடுங்க. பணம் கூட கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பெரிய மருது இருக்கானே, பெரிய மருது எந்த காட்டுல பதுங்கி இருக்கிறான், யார் வீட்டுல ஒளிஞ்சிருக்கிறான், எந்த வேஷத்துல இருக்கிறான், இத மட்டும் நீங்க சொன்னா போதும். இந்த பணம் பூரா உங்களுக்கு தான். சொல்லுங்க. பெரிய மருதன் வராரு, பெரிய மருதன் வராரு. பெரிய மருதன் போயிட்டாரு. ம்